இப்போ நிறைய ஜபங்கள் வந்து எழுப்புதலுக்காக தான் நடக்குது, அதான் மெயினாக. இப்போ இந்த பேண்டமிக் வந்ததுனால நம்ம அந்த பேண்டமிக்காக கொஞ்சம் பேர் ஜபம் பண்ணாங்க. ஆமாம், பொதுவாக எப்போவுமே நடக்கிறது வந்து இந்த எழுப்புதலுக்கான ஒரு ஜபம் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் வந்து நடக்குது. இந்த எழுப்புதலுக்கான ஒரு ஜபம் அப்படிங்கிறது வந்து என்ன பேசிஸில் நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பைபிளில் வந்து எழுப்புதலுக்காக ஜபம் பண்ணாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு நேரடியான எங்கேயுமே இல்லை. எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்தார்னு பார்க்குறோம். அப்போ உதாரணமாக செருபாபேல், இப்போ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, யோசுவா, பிரதான ஆசாரனாக யோசுவா, இவங்கெல்லாம் இருக்கும்போது கர்த்தர் அவருடைய ஆவியை எழுப்ப பண்ணினார். அவங்க அப்போ எழுந்து போய் அந்த ஆலயத்தை கட்டினாங்க. இப்போ 120 பேர் எப்பவும் போல் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்பவும் போல் 1 அதிகாரத்துலேயும் ஜோம் பண்ணுறாங்க, 2 அதிகாரத்துலேயும் ஜோம் பண்ணுறாங்க, ஜோம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அங்கே அவர்களுக்குள்ளே ஆவியில் எழுப்புதல் வந்தது. இப்போது இது ரிவர்ஸாக நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்கள கர்த்தர் ஜெபம் பண்ணி காத்திருக்க சொன்னார்ல, எருசலேமில் காத்திருக்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள், எழுப்புதல் வர வரைக்கும் காத்திருக்க சொல்லலை. அப்படியே அது எழுப்புதல்னு சொன்னால் கூட அதை தான் திருப்பி சொல்கிறேன், ஆவிக்குள்ளான எழுப்புதல். அந்த இடத்துல அவங்க எழுப்புதல் கூட்டம் நடத்தலை. ஆமாம் இல்லையா? அப்போது இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், எழுப்புதலுக்காக ஒரு கூட்டம் நடக்குது. நான் சொல்கிறேன், எழுப்புதலுக்கான கூட்டம் வெளியே நடந்து அது சபைக்குள்ளே வரணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. எழுப்புதல் சபைக்குள்ளேருந்து தான் வெளியே போகணும். சபைக்குள்ளே இருக்கிற தனி மனிதனுக்குள்ளே எழுப்புதல் வரணும், அவன் ஆவிக்குள்ளே எழுப்புதல் வரணும். ஸோ இப்போ நம்ம எதுக்கு கூடி ஜெபிக்கிறோம்? இப்போ வேதாகமத்தில் நீங்கள் இவங்களாம் எதுக்கு கூடி ஜெபிச்சாங்க அப்படின்னு கூடி ஜெபிக்கிறத நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரும்பாலும் ஒன்று, நினைவே ஜனங்கள் கூடி ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணது எதுக்காக அப்படின்னா, தங்கள் மேல் வருகிற நியாய தீர்ப்பு வரக்கூடாதுன்றதுக்காக ஜெபம் பண்ணாங்க. இப்போது சாலமோன் தேவாலயம் கட்டினபோது இவங்க எல்லாம் கூடி வந்தாங்க. ஆனால் அங்கே வந்தது பிரதிஷ்டைக்கான ஒரு ஆராதனை தானே ஒழிய, அது ஜபத்துக்காக அவங்க கூடி வரலை. அந்த இடத்துல மகிமை இறங்கிட்டு இதுக்கப்புறம் ஜனங்க கூடி ஜெபம் பண்ணுறாங்க. எங்கன்னா நம்ம 2 வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஜனங்க கூடி ஜெபம் பண்ணுறாங்க. எங்கன்னா பேதுரு விடுதலையாக்கப்படணும்னு அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஆமாம் இல்லையா? வீட்டில், ஒரு வீட்டில் அவங்க கூடி ஜெபம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஜெபங்கள் எல்லாத்துலேயும் பாருங்கள், எங்கேயுமே எழுப்புதலுக்கான ஜெபமாக இருக்காது. ஸோ சபைக்குள்ளேருந்து கர்த்தர் எழுப்புவார், அந்த எழுப்புதல் வெளியே போகும். ஸோ அப்போ அந்த கூடி ஜபிக்கிற ஜபம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் பாவ மன்னிப்புக்காக, தேசத்திற்காக, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். இப்போ தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். இப்போ நினைவே ஜனங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணாங்க, தங்களோட அழிவு வராதபடிக்கு ஜெபம் பண்ணாங்க, கேள்விப்பட்ட உடனே ஜெபம் பண்ணாங்க. பட் இன்றைக்கி அந்த அளவுக்கு ஜனங்கள்கிட்ட டெடிக்கேஷன் இருக்கா? நம்மக்கிட்ட அந்த டெடிக்கேஷன் இருக்கா? நினைவ ஜனங்கிற டெடிக்கேஷனை பாருங்கள். ஒரு மிருகம் கூட அன்னைக்கு தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபாஸ்டிங்கில் இருக்கிறாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயரை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். ஆமாம், பேச வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு, தனியாக பேசுவோம். இப்போ இவங்க அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷன், ராஜாவில் ஆரம்பித்து கடைசி மனுஷன் வரைக்கும் இன்றைக்கி அந்த டெடிக்கேஷனோட தான் கூடி வராங்களா எல்லாரும்? அங்கே அங்கே தானே ஒரு விஷயமே இருக்குது. அதான் நான் திருப்பி சொல்கிறேன், இதை நீங்கள் ஒரு மனன் கூட சொல்லிக்கலாம். ஒரு சகோதரர் எனக்கு ஒரு எழுப்புதலுக்கான ஒரு ஜபம் நடந்தபோது, கூட்டம் நடந்தபோது, அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபியாக எடுத்து எனக்கு அனுப்புகிறார். நாங்கள் பாருங்கள், 5000 பேர் கூடி ஜபம் பண்ணுறோம் தேசத்தின் எழுப்புதலுக்காக அப்படின்னு. நான் ரிப்ளை பண்ணேன், அந்த கூட்டத்தில் எழுப்புதல் வராது அப்படின்னு சொல்லி. உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு, நீங்கள் எப்பவுமே நெகட்டிவாகவே பேசுகிறீங்க, ஏன் எழுப்புதல் வராதுன்னு. அங்கே எல்லாரும் ஜபம் பண்ணும்போது இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? செல்ஃபி எடுத்திருக்கிறாரு. ஒருவேளை அங்கே இருக்கிற 5,499 பேர் ஒரு மனமாக இருந்தாலும், அந்த ஒரு மனத்தை இவருக்கு எடுத்துகிட்டு இருங்க. இவருடைய மோட்டிவ் அங்கே உட்காந்துக்கிட்டு பப்ளிசிட்டி, விளம்பரம், எல்லாருக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். இப்படித்தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி கூட்டம்னு ஒன்று நடத்துனீங்கனால பப்ளிசிட்டிக்கான இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்குது. அதில் வந்து யார் வரா, என்ன வரா, எப்படி நடத்துகிறோம், என்ன பண்ண போகிறோம், எப்படி, அதில் வேறு அந்த வரப்போகிறவருக்கு ஒரு பட்ட பேர், புகழ்ச்சி உரை, எழுச்சி உரை, எல்லாமே இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்களால் எழுப்புதல் வராது. எந்த பிரதிபலனும் இல்லாமல் அவனோட இருதயம் முழுக்க முழுக்க என் தேசம் காப்பாற்றப்படணுங்கிற ஆழத்தோடு கூட போய் ஒருத்தன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான்ல, அவன் மூலமாக தான் எழுப்புதல் வரும். அவன் வந்து இதை எதை பற்றியுமே யோசிக்க மாட்டான். அவனுடைய முழு மைண்டுமே என் தேசம் தப்பிக்கப்படணும், என் தேசத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வரணும், எங்கள் சபைக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வரணும். இந்த தாட் நமக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனில் உள்ள சபைகளில் பாருங்கள், இன்றைக்கி சபைகள் நிரம்பி வழியுதுங்கிறாங்க. சரியா? எந்த ஒரு சபையுமே இன்னைக்கு விதைச்சி இன்னைக்கு வராது. எந்த மரமும் கனி கொடுக்குது, அப்படியே கொத்து கொத்தா கனி கொடுக்குதுன்னா அது நேற்று நட்டு இன்னைக்கு கனி கொடுக்கல, என்னைக்கோ நட்டது இன்னைக்கு கனி கொடுக்குது. நான் சொல்வேன், இன்னைக்கு சபைகள் பெருகி இருந்து
கூட்டங்கள் நிரம்பி இருப்பதற்கு காரணம் நமக்கு முன்னாடி உள்ளவர்கள் விதைத்தது. அவர்களுடைய டெடிக்கேஷன் விதை, அவங்க காலத்தில் அவங்க அதை பார்க்கல. வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சந்ததி இருக்குன்னு சொல்லும் போது ஆபிரகாம் பார்த்தது பேர பையன் வரைக்கும் தான், யாக்கோபு வரைக்கும் தான். அந்த வாக்குத்தத்தம் எங்கே நிறைவேறுதுன்னு கேட்டிங்கன்னா மோசே காலத்தில் நிறைவேறுது. இன்று நீங்கள் வானத்து நட்சத்திரத்தை போல பெருகி இருக்கிறீர்கள் மோசே சொல்கிறார். ஸோ அன்னைக்கியோடைய வாக்குத்தத்தம் இன்றைக்கி நிறைவேறுது. அப்போ இன்றைக்கி உள்ள மிகப்பெரியதான இந்த க்ரௌட் இது எல்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷனில் நம்முடைய பரிசுத்தவான்கள், நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் விதைச்ச விதையினுடைய அறுவடை இது. அவங்க சிந்தின ரத்தம், அவங்க சிந்தின வேர்வை, அவங்க போட்டு வச்ச பாதை, அதில் நாம் இன்றைக்கி ரோடு ஓட்டும் போது நாம் இன்றைக்கி பீஸ்ஃபுல்லாக இருக்கிறோம். அப்போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? நம்ம அது மாதிரி விதைக்கணும். இந்த ஜென்ரேஷனில் அந்த அவங்க செஞ்ச விசுவாசத்தோடு கூட அந்த பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யணும். இன்றைக்கி அது இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது சபை. சபைன்னு நான் சொல்கிறது டினாமினேஷன்ஸ் இல்லை, நாம க்ரௌட். இன்றைக்கி ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் அனல் இல்லாத இடத்த நோக்கி போய்கிட்டுருக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. நீங்களே பாருங்கள், 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் சபை இன்றைக்கி 10 வருஷத்துக்கு அப்புறமா சபை இன்றைக்கி எப்படி இருக்குது? அன்னைக்கு ஸ்பிரிச்சுவலி சபைக்குள்ளே இருந்ததான குவாலிட்டி இன்றைக்கி குவாலிட்டி இல்லை, பட் குவான்டிட்டி இருக்குது. இந்த குவான்டிட்டிக்கு காரணம் அன்னைக்கு அவங்க பண்ணி வச்சது. அன்னைக்கு பண்ண குவாலிட்டி இன்னைக்கு இருக்குது, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் பண்ணுற மிஸ்டேக் அடுத்த ஜென்ரேஷனை பாதிக்கும். போன ஜென்ரேஷனில் பரிசுத்தவான்கள்ட்ட பணம் கிடையாது, விசுவாசம் இருந்துச்சு. அவங்களுடைய விசுவாசத்தினால அவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. இன்னைக்கு ஜென்ரேஷன் உள்ளவங்ககிட்ட அவங்க கொடுத்துட்டு போன ஆசீர்வாதம் இருக்குது, பட் அந்த விசுவாசம் இல்லை. இப்போ இவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க, தன்னுடைய பசங்களுக்கோ பேரனுக்கோ அல்லது பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. அடுத்த ஜென்ரேஷனில் என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. கட்டடம் இருக்கும், ஒவ்வொரு டினாமினேஷனுக்கிலையும் பயங்கரமான ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் எதனால் இதை கொண்டு வந்தாங்கன்னா விசுவாசத்தினால கொண்டு வந்தாங்க. அன்றைக்கி அவங்க வெறும் கோலும் கையுமா தான் வந்தாங்க. இன்றைக்கி உங்ககிட்ட இது இருக்குது, ஆனால் இன்றைக்கி உங்ககிட்ட விசுவாசம் இல்லை. அடுத்த ஜென்ரேஷனுக்கு இவங்க கட்டடத்தை கொடுத்துட்டு போகிறாங்க, பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க, ஆனால் விசுவாசத்தை கொடுக்கலை. அப்போ அடுத்த ஜென்ரேஷனில் என்ன இருக்காது? அந்த விசுவாசம் இருக்காது, ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்காது. ஸோ இந்த க்ரௌடுக்கு பின்னாடி போகிறத விட்டுட்டு ஒவ்வொரு சபையும் தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி மக்களுக்கிட்டுமே என்ன பிரச்சனை? அவங்க சர்ச்சிலையும் ஒரு கூட்டம் வைக்கிறாங்க, ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்ட் ஒரு கூட்டம் வைக்கிறாரு. இவங்க இங்கிருந்து வண்டி பிடிச்சிக்கிட்டு எவாஞ்சலிஸ்ட் மீட்டிங்க்கு போகிறாங்களே ஒழி அவங்க சபையில் நடக்கிற கூட்டத்துக்கு வரமாட்டேங்கிறாங்களே. அவங்க சபையிலையும் அதே இயேசுநாதர் தானே, அதே பரிசுத்தாவியானவர் தானே. அப்போ அன்னை அங்கே ஏன் இவங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா இவங்களுடைய பார்வை இயேசுநாதர் மேலே இல்லை, இவங்க பார்வை அந்த ஸ்டார் ஊழியக்காரர் மேலே இருக்கு. அதனால் வண்டி பிடிச்சிட்டு போகிறாங்க. அதனால தான் இன்னைய வரைக்கும் என்ன வரல? எழுப்புதல் வரல. முதல்ல உன் சபையில் எழுப்புதல் வரணும். நீங்கள் ஜோம் பண்ணுங்க, உங்கள் சபையை கூட்டி ஜோம் பண்ணுங்க, அங்கே வரும். அது தேசத்தில் வழிந்தோடும். இதுதான் இதோடைய சீக்ரெட்.